या सृष्टिः स्रष्टुराद्या वहति विधिहुतुं या हविर्याचहोत्री येद्वे कालं विधत्तः श्रुतिविषयगुणा या स्थिता व्याप्यविश्वं यामाहु सर्वबीजप्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिरवतुवस्ताभिरष्टाभिरीशः. திருஷ்யகாவியம் ஸ்ரவ்யகாவியம்னு ரெண்டு வெரைட்டிஸ் இருக்கிறதுல திருஷ்யகாவியம்னு பார்க்கறச்சு அதுக்கு அபிநயம்னு பேர். அதாவது அவஸ்தா அனுக்ருதிகி நாட்டியம். ஒரு ஒரு உலகத்தில் பார்க்கக்கூடிய அவஸ்தைகளை நம்ம வந்து பின்தொடர்ந்து ஸ்டேஜில் காமிக்கிறச்சு அதுக்கு வந்து நாட்டியம்னு பேர். எந்தெந்த ஒரு ரைட்டிங்கெல்லாம் வந்து நம்மளால் திருஷ்யம், தட் இஸ் அபிநயம், அபிநயத்துக்கு ஒரு யோக்கியத்தை உடைய ஒரு ஒர்க்காக இருந்ததுன்னா அதை வந்து திருஷ்ய காவியம்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட திருஷ்ய காவியங்களுக்கு வந்து ரூபகம்னு இன்னொரு டெக்னிக்கல் நேம். அந்த ரூபகம்ங்கிறச்சே 10 விதமான ரூபகங்கள் இருக்குது. அந்த 10 விதத்தில் நாடகம்ங்கிறது ஒரு டைப் ஆஃப் ரூபகம். நாடகத்தினுடைய லட்சணம் பார்த்தோம்னா கியாதவிருத்தம் சியாது, பஞ்சசந்தி சமன்விதம், பிரக்யாத வம்சோ, ராஜர்ஷிஹி, தீரோதாத்தா, பிரதாபவான்னு நிறையா அதுக்கு வந்து டெஃபினிஷன்ஸ் தசரூபகத்தில் கொடுக்குறார் ஸ்லோகங்கள். அதில் மெயினாக நமக்கு வேணுங்கிற பாயிண்ட்ஸ் என்னென்னா, ஒரு ஒரு 5-7 ஆக்டுக்குள்ளே இருக்கணும். 10 ஆக்ட் வந்துருத்துன்னா அதுக்கு பிரகரணம்னு பேர். 5 குறைஞ்சி 4 ஆக்டெல்லாம் இருந்ததுன்னா ஒவ்வொரு கேட்டகரியில் அதை வந்து போடுறோம். 4 ஆக்டுங்கிறது நாட்டிக்கா, உபரூபகம் ஆகிடுறது, அந்த மாதிரி தேர் ஆர் டிஃப்ரென்சஸ். ஸோ எனிவேர் பிட்வீன் 5-7 ஆக்ட்ஸ் இருந்ததுன்னா அந்த பிளேக்கு வந்து உனக்கு நாடகம்னு பேர். இதில் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா, ரத்னாவளி முதல்ல உனக்கு வந்து டீட்டெயில்டாக வஸ்துங்கிறது எப்படி இருக்கணும் சொல்லியிருக்கேன்ல. எஸ் ஸோ வஸ்து வந்து பிரக்யாத்தம், உற்பத்தியம், மிஸ்ரம் அப்படின்னு மூணு விதமாக இருக்கலாம். இதில் மோஸ்ட்லி வந்து நம்ம சாகுந்தலத்தை எடுத்தோம்னா அது வந்து மிஸ்ரம்னு சொல்லிக்கலாம், பிரக்யாத்தம் தான். பட் அட் த சேம் டைம் உற்பத்தியமான வஸ்துவையும் அவர் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு வந்து அது மிஸ்ரம்னு எடுத்துக்கிறோம். சோர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா சோர்ஸில் வந்து உங்களுக்கு மகாபாரதம் இருக்குது, பத்மபுராணம் இருக்குது, ரெண்டு இடத்துலையும் துஷ்யந்தன் சகுந்தலா கதை இருக்குது. அதில் பார்த்தோம்னா துஷ்யந்தன் வரா, அங்கே கண்வர் இல்லை ஆசிரமத்தில், சகுந்தலையை பார்க்குறான், காந்தர்வ விவாகம்னுட்டு ராஜாக்களுக்கு உண்டு, அதை பண்ணிக்கிறான், அண்ட் ஹீ லிவ்ஸ் வித் ஹர். அதுக்கப்புறம் அவன் கிளம்பி போயிடுறான். அவன் போனதுக்கப்புறம் அவனுக்கு என்னென்னா டைலமா, ஹி டசன்ட் ஃபர்கெட் ஆர் எனி திங். டைலமா என்னென்னா, கண்வருக்கு தெரியாத நம்ம இந்த மாதிரி பண்ணோமே, அவர் இல்லாதப்போ நம்ம அவரோட பொண்ணோட இருந்தோமேங்கிறதுனால அப்ரோச் பண்ணுறதுக்கு பயந்துண்டு அவளை அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. கண்வர் எல்லாத்தையும் தெரிஞ்சுண்டு அனுப்பி வைக்கிறார் சகுந்தலையை, அவள் வந்து அப்புறம் சேர்ந்துருக்கா. தென் பரதன் அந்த குழந்தை பிறந்து அதெல்லாமும் இருக்குது. தி திங் இஸ், காளிதாசனோட பியூட்டி என்னன்னா, ஒரிஜினல் துஷ்யந்தன் சகுந்தல, துஷ்யந்தன் எப்பேற்பட்ட ஒரு கயவன்னுங்கிறத மறந்து போய் துஷ்யந்தன் இஸ் அ பாரகான் ஆஃப் வர்ச்சியூங்கிற அளவுக்கு நம்ம மனசில் கொண்டு வந்து அப்படி ஸ்தாபனம் பண்ணிட்டார் காளிதாசன். தட் இஸ் ஹிஸ் கிரேட்னஸ். அண்ட் அதுக்காக தான் இந்த சகுந்தலத்தை அவ்வளோ வசதியாக சொல்கிறோம். ஹீ ஹஸ் கிவன் அ கேரக்டர் டு துஷ்யந்தன் இல்லையா. ஏன்னா அவனை வந்து ஒரு மகாகுலீனதா இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, நாடக நாயக லட்சணங்கள் சொல்கிறச்சு. நல்ல குலத்தில் பிறந்திருக்கலாம், அதே சமயத்தில் நல்ல வர்ச்சுவஸாக இருக்கணுமோ இல்லையோ. இது பரதாராபிகமனம் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஸ்வப்னேபி அந்யவதூக்கத்தாலாம் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு வர்ச்சுவஸ் பர்சனாலிட்டியை தான் நம்ம வந்து நாயக்கனாக எடுத்து வைக்கணுங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி ஒரு கேரக்டராக காளிதாசன் துஷ்யந்தனை பண்ணிடுறான். எப்படி ஒரு சாபம்ங்கிறத கொண்டு வந்து அதுக்கப்புறம் அந்த சாபத்தினுடைய எஃபெக்ட்னால எப்படி சகுந்தலையை மறக்கிறான் அந்த இடத்துல, வாட் இஸ் த டைலமா ஹி ஃபேசஸ், வெதர் டு அக்செப்ட் ஆர் நாட் அக்செப்ட், இந்த மாதிரி ஒரு ஒரு சாஸ்திரத்துக்கு அவிருத்தமான ஒரு பர்சனா அவரை வந்து போர்ட்ரே பண்ணி ஒரு பெரிய நிலைமையில ஒரு ஒரு ஆதர்ச புருஷனா கொண்டு வந்து நிறுத்துறார். தட் இஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் கான்ட்ரிபியூஷன் டு த லிட்ரேச்சர் வேர்ல்ட் த்ரூ அபிஜ்ஞான சாகுந்தலம். அஃப்கோர்ஸ் அதை தவிர நம்ம வந்து இந்த நாடக என்ன, காவியேஷு நாடகம் ரம்யம் தத்ர ரம்யா சாகுந்தலா தத்ராபி சதுர்த்தாங்கே ரம்யம் ஸ்லோக சதுஷ்டயம் வா. அதாவது 4வது அங்கத்தில் வந்து கண்வர் சகுந்தலையை வந்து அனுப்பறிச்சு அவர் ஒரு 4 ஸ்லோகம் சொல்லி அட்வைஸ் பண்ணுவார். அதுதான் ரொம்ப அழகு அப்படின்னு சொல்கிறது வந்து
இட்ஸ் அதாவது அதை போட்டு ரொம்ப இது பண்ணியிருக்கான்னு எனக்கு தோணும். ஏன்னா அந்த காவியத்தில் வந்து அபிஜான சாக்குந்தலத்தில் ஃபுல்லாகவே பார்த்தா ஆரம்பத்திலேருந்து ஒவ்வொரு ஸ்லோகனமும் ஒரு ரத்தனம் மாதிரி இருக்கும். திருப்பி திருப்பி சொல்லலாம் அதை. அந்த மாதிரி இதை விட இன்னும் ஆறாவது அங்கம் ஏழாவது அங்கத்தில் பார்க்குறச்சே இந்த குழந்தையை டிஸ்கிரைப் பண்ணுறச்சேலாம் ரொம்ப அழகாக இருக்கும் அவர் சொல்கிற ஸ்லோகங்கள். ஸோ இட் இஸ் நாட் ஓன்லி தட் தோஸ் ஃபோர் ஸ்லோகாஸ், அது வந்து ஒரு கிரவுன் ஜுவெல் மாதிரி இருக்குன்னு பிரபலமாக பேசப்படுறது. ரைட். ஸோ வஸ்துங்கிறது அந்த விதத்தில் பிரக்யாத்தம் உத்பாத்தியம் மிஷ்ரம்ங்கிற கேட்டகரி, மூணு கேட்டகரியில் இது வந்து மிஷ்ரம்ங்கிற கேட்டகரியில் போட்டுக்கலாம். ரைட். ரசம் அஃப்கோர்ஸ் கேட்கவே வேண்டாம், இங்கே வந்து அங்கி ரசம் வந்து ஸ்ருங்கார ரசம் தான், பாக்கி எல்லாமே உனக்கு வந்து அங்கங்களாக வந்து அந்த அங்கியை போஷிக்கக்கூடிய ஒரு ரசங்களாக ஆகிறது. நாயகன் இதில் வந்து தீரோதாத்தன், அதுதான் சொன்னேன் எப்படி காளிதாசன் சேஞ்சஸ் த பர்சனாலிட்டி, அந்த சோர்ஸ் பர்சனாலிட்டியை எடுத்து அவனுக்கு ஒரு தீரோதாத்தத்துவத்தை கொடுத்து ஒரு பெரிய மகாபுருஷனாக கொண்டு வந்து நிலநாட்டுறார் இந்த நாடகம் மூலியமாக துஷ்யந்தன. அதுக்கப்புறம் நாயிகாவை எடுத்தோம்னா அவ முக்தா நாயிகா, முக்தாங்கிறச்சே சலஜ்ஜா நவயௌவனா அஜாத உபமேயா, அவளுக்கு உபமேயமே கிடையாது. இதுல சொல்றச்சு சரசிஜம் அனுவித்தம் சைவலேனா பிரம்யம்னு எக்ஸ்பிளைன் பண்ண போற, எந்த விதத்திலையும் அவளுக்கு உபமையே கூற முடியாத ஒரு ஒரு பர்சனாலிட்டி அவளை டிஸ்கிரைப் பண்ணி புதுஷா யௌவனத்துக்குள்ள நுழைஞ்சவ, அதே சமயத்துல சலஜ்ஜா. இந்த மாதிரி லட்சணங்கள் எல்லாம் நம்ம வந்து டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் த நாடகம் வி வில் சி. அங்கங்க நீ நோட் பண்ணிக்கோ. ஆத்தரை பொறுத்தவரையில் காளிதாசன் இஸ் த மோஸ்ட் டிபேட்டட் ஆத்தர். அதாவது அவனை வந்து பிளேஸ் பண்ணுறது எப்படின்னா ஒரு செகண்ட் செஞ்சுரி பிசியிலேருந்து செவன்த் செஞ்சுரி ஏடி வரைக்கும் எதில் வேணாலும் போடுவான். ஸ்பேன் வந்து கிட்டத்தட்ட 900 இயர்ஸ்க்குள்ளே எப்போ வேணாலும் இருந்திருக்கலாம். ஸோ அதுலேருந்து எப்பவுமே எங்கள் வாத்தியார் எனக்கு என்ன சொல்லுவார்னா, கண்டென்ட்டை பார்த்துட்டு போவோம்மா, அவன் ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷனில் என்ன போட்டிருக்கு, இதில் விக்ரமாதித்யன் கோர்ட்டில் அவன் வந்து 9 ஜெம்ஸில் ஒருத்தனா இல்லையா, இப்படிங்கிற டிஸ்கஷனை விட, இல்லை அவனுக்கு உஜ்ஜெயின் தான் அவனுடைய இதுவா, உஜ்ஜெயினில் இருக்கிற காளி காளிகாம்பா கோவில் எது, எந்த காளி பிரசாதம் அவனுக்கு கிடச்சிது, இப்படிங்கிற விசாரிப்பை விட என்ன நமக்கு வந்து தத்துவத்தை அவன் வந்து அவனுடைய காவியங்கள் மூலியமாக நமக்கு சொல்கிறாங்கிறத புரிஞ்சுட்டா நமக்கு உபயோகமாகாவது இருக்கும். அஃப்கோர்ஸ் ரிசர்ச் மென்டாலிட்டி அண்ட் ரிசர்ச் ஓரியன்டாக பண்ணுறதுங்கிறதுக்கு ஹீஇஸ் ஹியூஜ் சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல் காளிதாசன். எல்லா விதத்துலேயும் எய்தர் த்ரூ டெக்ஸ்ட் நான் டெக்ஸ்ட் இது கண்டென்ட் பேஸ்டு இல்லை லைஃப் பேஸ்ட் நம்ம ரிசர்ச் பண்ணணும்னா கூட காளிதாசன் ப்ரொவைட்ஸ் மெட்டீரியல் ஃபார் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தீசிஸ் ஓகே இல்லையா. அதனால் புதுசு புதுசாக அவன் வந்து கம்போஸ் பண்ணாங்கிற மாதிரி வருது, இந்த அம்பாஸ்துதிங்கிற ஷியாமளா தண்ட கம்முங்கிற அந்த மாதிரி. அதர் தென் காவ்யாஸ் ஆல்சோ தெர் ஆர் சோ மெனி ஸ்தோத்ராஸ் அண்ட் லிட்ரேச்சர் தட் கீப் சர்ஃபேசிங் சேயிங் இட் இஸ் ரிட்டன் பை காளிதாசா. அவ்வளோ ஒரு பாப்புலர் பர்சனாலிட்டி. ஆனால் அதில் அன்டவுட்டடாக என்ன நமக்கு இருக்குன்னா, சாகுந்தலம் மாளவிகாக்னிமித்ரம் விக்ரமோர்வசியம்னு மூணு நாடகம், குமாரசம்பவம் ரகுவம்சம் அப்படின்னு ரெண்டு மகாகாவியங்கள். இதை தவிர கண்டகாவியம் ருதுசம்ஹாரம் மேகசந்தேஷம். இதில் வந்து தெர் இஸ் நோ டவுட் ஆஸ் டு தி ஆத்தர்ஷிப் ஆஃப் காளிதாசா. ருதுசம்ஹாரம் கூட சில பேர் வந்து ஒரு க்வெஸ்சன் மார்க் போடுறா, வெதர் இட் ஹஸ் பீன் கம்போஸ்ட் பை காளிதாசா ஆர் நாட்ங்கிறதுல தெர் இஸ் எ டவுட். பட் தீஸ் தெர் இஸ் நோ டவுட். குரோனாலஜிக்கலி அரேஞ்ச் பண்ணுறச்சு தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் அமங் ஆத்தர்ஸ் இது ஸ்காலர்ஸ், என்ன எதை முதல்ல எழுதினார் எதை பின்னாடி எழுதினார் இதுலேயும் நிறைய சர்ச்சைகள் இருக்குது. இதில் வந்து ஜென்ரலி எதர் குமாரசம்பவம் இல்லை ரகுவம், குமாரசம்பவத்தை யாருமே வந்து கடைசின்னு சொல்கிறதில்ல, குமாரசம்பவத்தை எப்பவுமே ஃபஸ்ட்டு ஒன் ஆஃப் த இனிஷியல் இதுவும்பா. நாடகங்களை பொறுத்தவரையில் மாளவிகா அக்னிமித்ரம் ஷுட் ஹவ் பீன் ஹிஸ் ஃபஸ்ட் நாடகம், ஏன்னா இட் இஸ் வெரி ரா, நிறையா விஷயங்கள் அதில் வந்து ஒரு 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 பாலிஷ் இல்லாமல் இருக்குது மாளவிகா அக்னிமித்ரத்தில். ஸோ அதுக்கு ரெண்டாவது ஸ்டெப்பாக வந்து விக்ரமோர் விஷயம் எழுதியிருக்கணும், கடைசியில் வந்து அபிஜான சாகுந்தலம் எழுதியிருக்கணும். ஏன்னா ஆஸ் அ நாடகம் அண்ட் ஆஸ் அ துவனி காவியம்
உனக்கு வந்து அது ஒரு ஒரு உத்தம ஸ்தானத்தை வகிக்கிறதுங்கிறதுல ஒரு சந்தேகமே கிடையாது. அதனால அது வந்து ஒரு ரொம்ப ஒரு த ஒர்க் ஆஃப் அ வெரி மெச்சியோர் போயட்டுன்னு தான் தோன்றுறது அது படிக்கிறச்சேயே. வெதர் இட் இஸ் லாங்குவேஜ் வைஸ் இல்லை அந்த ஸ்லோகத்தினுடைய அமைப்பு படியாக இருக்கட்டும், கதையினுடைய அமைப்பாக இருக்கட்டும், அவர் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுற எலிமெண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த சுவாரஸ்யமாக இருக்கட்டும், எல்லா விதத்துலேயுமே இட் இஸ் த ஒர்க் ஆஃப் அ வெரி மெச்சியோர் போயட்டுங்கிறது சந்தேகமே இல்லை. ஒருவேளை சாகுந்தலம் எழுதி அதுக்கப்புறம் ரகுவம்சம் எழுதியிருக்கலாம், இல்லை ரகுவம்சம் எழுதிட்டு சாகுந்தலம் எழுதியிருக்கலாம் கடைசியில். ஆனால் இதில் வந்து இந்த லாஸ்ட் ஸ்லோகத்தை பார்க்கறச்சே பரத வாக்கியத்தில் பிரவர்த்ததாம் பிரகிருதிஹிதாய பார்த்திவஹா சரஸ்வதி ஸ்ருதி மகதாம் மஹீயசாம் மமாபி சக்ஷபயது நீலலோச்சனா நீலலோகிதா புனர்பவம் பரிகத சக்தி ஆத்மபூஹு அப்படிங்கிற, அதாவது என்னுடைய பாபங்களையும் போக்கி எனக்கு வந்து ஒரு இந்த புனர்பவம் பரிகத சக்தி புனர்பவம் க்ஷபயது, மறுபடியும் ஒரு புனர்ஜென்மா ஏற்படாதபடிக்கு எனக்கு வந்து அந்த இவன் என்ன காப்பாத்துட்டும் சிவன் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறார் அவர். ரைட், அப்போ அந்த கர்மாக்கள் போய் தனக்கும் வந்து மோட்சம் அடையணும் அப்படின்னு கேட்டுக்கிறார் அவர். ரைட், பரிகத சக்தி ஆத்மபூகுன்னு வேற சொல்றார் அதுல. அதனால பல பேருடைய ஒப்பீனியன் என்னன்னா சாகுந்தலம் குட் பி த ஃபைனல் ஒர்க்னு. ரகுவம்சம் ஏன் வந்து ஃபைனல் ஒர்க்னு சில பேர் ஸ்காலர்ஸ் ஏன் சொல்கிறான்னா, அதில் வந்து 18 அதாவது இப்போ அந்த ஒரு ராஜா அக்னிவர்ணனை பற்றி, அக்னி அக்னிவர்ணன் தானே அவன், ஆமாம் அக்னிவர்ணாவை பற்றி பாதியில் முடிச்சுட்டு இது பண்ணிடுறார், அதுக்கப்புறம் அடுத்த ராஜாவை பற்றி ஒன்றுமே சொல்கிறது இல்லை, அதனால வந்து இட் குட் பி த லாஸ்ட் ஹீ டைட் பிஃபோர் ஹீ குட் ஃபினிஷ் த ஒர்க்குங்கிற மாதிரி சொல்கிறார் சில பேர். ஐ டோன்ட் திங்க் ஸோ, ஏன்னா அதை விட இன்னும் ஒரு ஒரு மெச்சியோர் ஒர்க்காக இதை தோன்றதுங்கிற அது நமக்கு இப்போ தேவையில்லை, டெக்ஸ்ட் தானே வேணும். ரைட், சாகுந்தலம் அப்படிங்கிற பேரை பார்த்தோம்னா அதோட பேர் வந்து அபிஜ்ஞான சாகுந்தலம்னு சொல்கிறோம். அபிஜ்ஞான சாகுந்தலம்ங்கிறச்சே அபிஜ்ஞானம் இஸ் இந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இல்லையா, பிரத்யபிஜாங்கிறச்சு எதை வச்சு நம்ம வந்து அடையாளம் காமிக்கிறோமோ அதுக்கு அபிஜானம்னு பேர். அபிஜானேன சகுந்தலா ஸ்மிருதா, அபிஜானேன ஸ்மிருதா சகுந்தலா, அதனால அபிஜான சகுந்தலம் சகுந்தலா, தாம் அதிகிருத்திய கிருத்தம் நாடகம், அதனால அபிஜான சாகுந்தலம்னு சொல்றோம். ரைட், அது ஒரு விதம். இன்னொன்று சகுந்தைஹி லாதா சகுந்தலா, அவளுக்கே அதுதான் பேர். சகுந்த பக்ஷிகள் பக்க மேனகை வந்து விஸ்வாமித்திரரோட இருந்துட்டு அவளுக்கு வந்து குழந்தை பிறந்து அந்த குழந்தைய வந்து காட்டில் விட்டுருவோ, சகுந்த பக்ஷிகள் சகுந்தன்னு ஒரு வெரைட்டி ஆஃப் பக்ஷிகள் வந்து அவளை சுற்றி நின்றுட்டு இருந்ததுங்கிறதுனால லாதா சகுந்தைஹி லாதா போஷிக்கப்பட்டவள் வளர்க்கப்பட்டவள்ங்கிறதுனால அவளுக்கு சகுந்தலான்னு பேர் இல்லையா. அதனால அது அதுபடி சகுந்தலா அண்ட் அபிஜ்ஞாயத்தை அனேன அப்படின்னு சொல்றோம். இதனால தெரிவி சகுந்தலாவனுடைய இதுவோ அவளை பத்தின கதையோ எதுவோ நமக்கு தெரியறது வந்து இந்த அபிஜ்ஞான சாகுந்தலத்தினால அப்படிங்கிற மாதிரி, இந்த நாடகத்தினால தெரியறது நமக்கு அப்படின்னும் எடுத்துக்கலாம். விக்கிர வாக்கியம் வந்து அர்த்தவத்து சமாசம்ங்கிறதுனால நம்ம அர்த்தம் சொல்லி சமாசம் பண்ணிக்கலாங்க. மெயினா சகுந்தலையை பத்தி உண்டான ஒரு நாடகம், அதே சமயத்துல அபிஜ்ஞானேனங்கிறச்சு அந்த இது மோதிரம் கிடைச்சு அது மூலியமா அவளை ரெக்கக்னைஸ் பண்ணதுனால அந்த அபிஜ்ஞானத்தினால ஞாபகப்படுத்தப்பட்ட சகுந்தலான்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நாடகம்ங்கிறது ரொம்ப பொருத்தமா இருக்கு. இஃப் யூ ரீட் த டெக்ஸ்ட், நாந்தி ஸ்லோகம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறார். நாந்தி ஸ்லோகாஸ் ஆஃப் காளிதாசாஸ் நாடகான்னு ஒரு தனி பேப்பர் எழுதலாம். அதில் வந்து மூணு ஸ்லோகமுமே ரத்னம், ரத்னத்ரயம் மாதிரி மூணுமே வந்து அத்வைத பரமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகங்கள். அண்ட் இட் அதை படிச்சுட்டா அதை வச்சு நம்ம வந்து பிரம்மசூத்திரத்தில் இருக்கிறதோ இல்லை கீதையில் இருக்கிறதோ உபனிஷத்தில் இருக்கிறதையோ ஒரு ஒரு என்கேப்சுலேட்டட் ஃபார்மில் அவர் வந்து எழுதியிருக்கிற மாதிரி தோணும். அவ்வளவு விஷயத்த அவர் பேக் பண்ணியிருக்கார். ஐ டோன்ட் நான் எவ்வளவு சொன்னாலும் அந்த ஸ்லோகத்தை பற்றி ஐ வோன்ட் பி டூயிங் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் டு தட் ஸ்லோகம். ரைட்டா, அப்பேற்பட்ட ஒரு ஒரு செட் ஆஃப் த்ரீ, அது மாளவிகா அக்னிமித்ரத்தினுடைய நாந்தியாக இருக்கட்டும், விக்ரமோரஷிதாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், சாகுந்தலத்ததாக இருக்கட்டும், மூணுமே வந்து அத்வைத பரமாக இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள்.
இதில் நாந்திங்கிறச்சு அர்த்ததா சப்தத்தகாவா மனாக்கு காவ்யார்த்த சூச்சகம் இல்லையா. ஒரு அர்த்தத்தினாலேயோ அல்லது வேர்ட்ஸ்னாலேயோ நமக்கு வந்து இந்த காவியத்தில் என்ன இருக்குது, காவியத்தினுடைய ஒரு முக்கியமான விஷயமோ ஒரு நாயகனோ நாயிகாவோ ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு எடுத்து காமிக்க போகிறது, அதுதான் நாந்தி. இன்னொன்று நந்தந்தி காவ்யானி கவீந்திரவர்காக குஷீலவாக பாரிஷதாச்ச சந்தகா எஸ்மாதலம் சஜ்ஜன சிந்துஹம்சி தஸ்மாதியம் சா கதிதேதி கதிதேக நாந்தி அப்படின்னு நாந்தியினுடைய இன்னொரு லட்சணம் என்ன, கவீந்திரவர்காக குஷீலவாக பாரிஷதாக ச சந்தகா எஸ்மாத் காவ்யானி சாரி காவ்யானி நந்தந்தி, எந்த ஒரு கவிகள் வந்து இந்த காவியத்தை வச்சுண்டு இவ நல்லவர்களையோ அல்லது பரிஷத்து சபைகளையோ சந்தோஷப்படுத்துகிறார்களோ அதுக்கு வந்து நாந்தின்னு பேர். இப்படின்னு பலவிதமான ரெண்டு விதமான லட்சணங்கள் இருக்கு. இதில் வந்து இந்த பூர்வரங்கம் அண்ட் நாந்தி தேர் ஆர் டிஃப்ரென்சஸ். பூர்வரங்கம்ங்கிறது என்னன்னா ஸ்டேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய சில விஷயங்கள். கர்டன் போட்டிருக்கோம், கர்டன் போட்டிருக்கிறச்சு பின்னாடி வந்து கூறக்கூடிய ஸ்லோகங்களோ இல்லை ஒரு ரிச்சுவல்ஸ் அதுக்கெல்லாம் பூர்வரங்கம்னு பேர். த நாந்தி ஸ்லோகம் இஸ் ஆக்சுவலி அ பார்ட் ஆஃப் த பூர்வரங்கம். ஓகே, ஸோ இது வந்து நேபத்தியத்துக்கு பின்னாடி நடக்க வேண்டியது, யாரும் ஸ்டேஜில் இருக்க மாட்டான். சில காவியங்களில் சில நாடகங்களில் வந்து சூத்திரதாரன் உள்ள நுழைஞ்சு நாந்தி படிக்கலாம். அப்படி சூத்திரதாரன் உள்ள நுழைஞ்சு நாந்தி படித்தான்னா அதுக்கு மங்கள ஸ்லோகம்னும் பேர், இல்லை வெறும் நாந்திக்கு மங்கள ஸ்லோகம்னும் பேர். இப்போ காவியங்களில் அதாவது ஸ்ரவ்ய காவியங்களில் நம்ம எழுதக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்லோகத்துக்கு தான் மங்கள ஸ்லோகம்னு பேர், அதுக்கு நாந்தின்னு சொல்ல மாட்டோம். வேற நாடகத்துக்கு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்லோகம் கேன் பி ஐதர் வே, இட் கேன் ஆல்சோ பி அ மங்கள ஸ்லோகம் ஆர் இட் கேன் பி செட் அஸ் அல்சோ பி அ மங்கள ஸ்லோகம் ஆர் இட் கேன் பி செட் அஸ் அ. இப்போ இதனுடைய நாந்தி எப்படி இருக்கு, யா சிருஷ்டிஹி ஸ்ரஷ்டுஹு ஆத்யா வஹதி விதிஹுதம் யா ஹவிஹி யாச்ச ஹோத்ரி ஏ த்வே காலம் விதத்தா ஸ்ருதி விஷய குணா யா ஸ்திதா வியாப்ய விஸ்வம் யாமாஹுஹு சர்வ பீஜ பிரகிருதிஹி இதி யயா பிராணினஹா பிராணவந்தஹா பிரத்யக்ஷாபிஹி பிரபன்னஹா தனுபிஹி அவது வஹா தாபிஹி அஷ்டாபிஹி ஈஷஹ. ஸோ ஆஷீர் நமஸ்கிரியா வஸ்து நிர்தேஷோ வாபி தன்முகம்னு சொல்கிற மாதிரி ஆசீர்வாத ரூபகமாக ஒரு நாந்தி ஸ்லோகம் இது. ஆசீர்வாத ரூபகம்ங்கிறச்ச என்ன, வஹா ஈஷா அவது வஹா உங்களை கடைசியில் இருக்குது, அவது வஸ்தாபிர் அஷ்டாபிர் ஈஷா வஹா உங்களை யுஷ்மானு யுஷ்மான் வஹா உங்களை ஈஷா ஈஸ்வரன் பசுபதி அஷ்டாபிஹி தனுபிஹி தாபிஹி அஷ்டாபிஹி தனுபிஹி அவது அந்த எட்டு ஷரீரங்களினால் உங்களை காப்பாற்றட்டும். யாரு, சிவன். சிவன் வந்து உங்களை அந்த எட்டு ஷரீரங்களினால் காப்பாற்றட்டும்னு சொல்றச்சு அந்த எட்டு ஷரீரம் என்னன்னு ஒரு கேள்வி வருது, அதை தான் முதல்ல இருந்து சொல்றார். யா சிரஷ்டுஹு ஆத்யா சிருஷ்டிஹி அப்படின்னு ஒவ்வொரு சரீரத்தை பத்தி இப்ப சொல்ல போறார். இங்க வேர்ட் பை வேர்டு பார்த்துடலாம், அப்புறம் ஒன்னொன்னா காவியார்த்த சூச்சகத்தை பார்த்துன்னு வருவோம். ஸோ சிரஷ்டுஹு சிரஷ்டாங்கிறது பிரம்மா, பிரம்மாவினுடைய ஆத்யா சிருஷ்டிஹி முதல் சிருஷ்டியான அப்பு ஜலம். நம்ம வந்து உபனிஷத்தெல்லாம் பார்த்தோம்னா ஆகாஷாத் வாயு வாயோராபா அக்னேர் அத்ய வாயோராபா அத்ய பிருத்திவி அப்படின்னு வரும் இல்லையா, அக்னேர் அக்னேராபா கரெக்ட் வாயோர் அக்னிஹி அக்னேராப. ஸோ ஆகாஷம் தான் முதல்ல சிருஷ்டி பண்ணார்னு இருக்கும் உபனிஷத்துலலாம். இவர் ஆனால் எடுக்கிறது என்னன்னா சிரஷ்டுஹு ஆத்யா சிருஷ்டிஹின்னுட்டு அப்போ எடுக்கிறார், ஜலத்தை எடுக்கிறார். அது எங்கேருந்து எங்கேயாவது சோர்ஸ் எடுக்கணுமோ இல்லையோ, மனுஸ்மிருதியில சொல்லியிருக்காராம். அப்பயேவ சசர்ஜாதோ தாசு வீரியம் அவா சிருஜத்து அப்படின்னு மனுஸ்மிருதியில இருக்கு. அதுல வந்து ஜலம் தான் முதல் சிருஷ்டி அப்படின்னு இருக்கு. ஏன்னா உபனிஷத்துலலாம் வந்து தஸ்மாத்வா ஏ தஸ்மாத்வா ஏதஸ்மாத் ஆத்மனஹா
ஆகாஷ சம்பூதஹா, அதுக்கப்புறம் ஆகாஷாத் வாயுஹு வாயு இல்லையா. ஆத்மாவை தான் முதல்ல இருந்தது, அது யோசிச்சுது நம்ம பகுஸ்யாம் பிரஜாயே தீர் அப்படின்னுட்டு யோசிச்சு எல்லாமே சிருஷ்டி சிருஷ்டி கிரமம் ஆரம்பிக்கிறது. ஆரம்பிக்கிறச்சே முதல்ல என்ன வந்தது, ஆத்மனஹா ஆகாஷ சம்பூதஹாங்கிறது. நமக்கு மனுஸ்மிருதியோட வாக்கியத்தின்படி இங்கே வந்து அபயேவ சசர்ஜ ஆதவ், ஆதவ் முதலில் அபஹா ஏவ சசர்ஜ, அப்புக்களை தான் முதல்ல வந்து சிருஷ்டி பண்ணார் அப்படின்னு மனுஸ்மிருதிய கோடிட்டு அதிலிருந்து ஆரம்பிக்கிறார். யா சிருஷ்டிஹி யா சிரஷ்டுஹு ஆத்யா சிருஷ்டிஹி, அது அப்பு. இது ஒவ்வொன்றும் வந்து சிவனுக்கு சொல்லணுமே, ஏன்னா சிவனை வந்து எங்க நம்ம வந்து எட்டு தனுவா வந்து அவர் அவதாரமா இருக்காருன்னா, எட்டு மூர்த்திக்கும் ஒவ்வொரு மூர்த்திக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு அவருக்கு. அதுல பவாய ஜலமூர்த்தையே நமஹான் இருக்கு. ஸோ பவஹா அப்படின்னா ஜலமூர்த்தி அவர் அங்க பவன் பவஹான்னுட்டு ஜலஸ்வரூபமா இருக்கக்கூடிய சிவனுக்கு பவஹான்னு பேரு. அடுத்தது யா விதிஹுதம் ஹவிஹி வஹதி. ஸோ விதிஹுதம் விதிமுறைப்படி, விதிங்கிறச்சு இந்த இதில் வந்து விதிவாக்கியம் இருக்கோ இல்லையோ, வேதத்தில் வந்து என்னென்னலாம் விதிக்கப்படுகின்றனவோ வேதத்தில். சாதாரணமாக இப்போ நான் விதிச்சிருக்கேங்கிறதெல்லாம் அங்கே கணக்கு கிடையாது. வேதே டு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் லோகத்தில் விதிக்கக்கூடிய வார்த்தைகளுக்கும் வேதத்தில் விதிக்கக்கூடிய வார்த்தைகளுக்கும் உங்களுக்கு டிஸ்டிங்விஷ் பண்ணுறதுக்கு வேதத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைக்கு தான் விதிவாக்கியம்னு ஒரு டெக்னிக்கல் டேர்ம் அது. ஓகே, ஸோ அந்த தாதிருஷ விதிவாக்கியை தத்தம் ஹவிஹி, அதுதான் விதி ஹுதம். அந்த கொடுக்கப்பட்ட அந்த ஹவிஸ் இருக்கு, அதை தூக்கிண்டு போறவன் யாரு, அக்னி. மீமாம்சையை பொறுத்தவரையில் நேரம் வந்து இந்திரன் வந்து பக்கத்துல நிற்கிறான், எனக்கு கொடுத்துரு ஹவிசன்னு கேட்டா கூட அவன்கிட்ட கொடுத்தா பலன் கிடையாது நமக்கு. நமக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய ஹோமத்துல போடணும், அதை அக்னி வந்து அபூர்வமா கொண்டு போய் இந்திரன்கிட்ட சேர்க்கணும், அப்போதான் நமக்கு அது வந்து பலன். நேர வந்து கையில கையை நீட்டி இந்திரன் வாங்கிண்டா கூட நமக்கு பலன் கிடையாது அந்த ஹோமத்துல, ரைட்டா. அதனால அக்னி மூலியமா நம்ம வந்து ஹோமம் பண்ணி அதுதான் போய் நமக்கு வந்து அபூர்வமா நின்று நமக்கு பலனை கொடுக்க போறது. அதனால வந்து அக்னி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அஸ் ஃபார் அஸ் சாக்ரிஃபைஸ் கோர்ஸ். விதிஹுதம் ஹவிஹி யா வஹதி, அந்த யாங்கிறது எல்லாமே அந்த தனுஹூக்கு அட்ஜெக்டிவா போறது. தனுபிஹி அஷ்டாபிஹி தனுபிஹின்னுட்டு ஸ்ரீலிங்கத்துல இருக்கோ இல்லையோ, அது ஸ்ரீலிங்கத்துல அவன் போட்டத்தினுடைய அழகே சக்தி ஸ்வரூபத்தை காமிக்கிறதுக்காக. ஏன்னா சிவன் வந்து தனியா வந்து செயல்பட முடியாது, சக்தியோட ஒரு இதனால மாயா சக்தியினால தானே அவரால் செயல்பட முடியும், ரைட். அதனால வந்து அவருடைய தனு எந்த தனுவை வச்சு அவர் வந்து சிருஷ்டியை பண்ணுறாரோ அந்த தனுவுக்கு வந்து அப்ராப்ரியேட்டாக ஒரு ஸ்திரீலிங்கத்தை போட்டு சக்தி ஸ்வரூபங்கிறத சொல்கிறாருங்க. சிவஹா சக்தியா யுக்தா யதி பவதி சக்த பிரபவிதம், அப்போ தான் உனக்கு வந்து சிருஷ்டி கிரமம் ஏற்படும். அதனால தனுவை வந்து ஸ்திரீலிங்கத்தில் யா விதிஹுதம் ஹவிஹி வஹதி, விதிமுறைப்படி இதுல ஹோமத்துல போடப்பட்ட திரவியம் ஹவிஸ் ஹவிஹி அதை வகத்தி வகித்துண்டு போறானோ அக்னிமூர்த்தி. அக்னிமூர்த்தியா இருக்கிறவர் யாரு, ருத்ரன். சோ ருத்ராய அக்னிமூர்த்தையே நமஹான்னு சொல்றது. இது வந்து சிவனுக்கு வந்து இது சொல்றது, அது என்ன அஷ்டோத்திரம் மாதிரி சொல்றச்சு, ஐ திங்க் அது காட்டேவேமா வியாக்கியானத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, இட் இஸ் நாட் இன் ராகவ பட்டாஸ் வியாக்கியானம், காட்டேவேமா காலே மென்ஷன்ஸ் தட்னு நினைக்கிறேன். இஃப் யூ லுக் அட் ஹிஸ் எக்ஸ்பிளனேஷன்ஸ், ஸோ பவிஷ்யத் புராணத்துலேருந்து கொட்டேஷன் எடுத்து காலே போட்டிருக்காருல்ல. ஆமாம், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பேரோட இருக்கார் பரமேஸ்வரன். ஸோ ருத்ராய அக்னிமூர்த்தையே நமஹா அப்படிங்கிறதுனால, ஸோ விதிவாக்கியப்படி உனக்கு கொடுக்கப்பட்ட ஹவிஸை யார் வகிக்கிறானோ அது அக்னி பகவான். அந்த அக்னிஸ்வரூபமாக அந்த சரீரத்தையும் கொண்டவர் அவர் தான். எந்த ஒரு சரீரமானது இப்படி இருக்கோ சிவனுடைய சரீரம், ரைட்.
அடுத்தது வந்து யாச்ச ஹோத்ரி, ஹோதா ஸ்வரூ ஹோத்ரு ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவன், ஹோத்ரு ரூபம், தட் இஸ் யாரு ஹோமத்தை செய்யறானோ அந்த ஹோதாவாக யஜமானனாக இருக்கக்கூடியவரும் அவர் தான். ரைட், ஹோத்ரிங்கிறச்சு இங்கே யஜமானன். அந்த தனுவுக்கு போகிறதுனால அந்த ஹோதாங்கிறத வந்து ஸ்ரீலிங்கமாக மாற்றி ஹோத்ரின்னு போட்டிருக்காரு. ரைட்டா, பிகாஸ் இட் இஸ் அன் அப்ஜெக்டிவ், ஹோத்ரு ரூபா தனுஹு இது ஹோத்ரி. ஓகே, இல்லைன்னா உனக்கு ஹோதாங்கிறவன் மாஸ்குலைனாக தானே இருக்கணும். ரைட், ஸோ யஜமான மூர்த்திங்கிறது பசுபதி, எல்லாருக்கும் வந்து பசுனாம் பதிஹி தானே அவர், பசுங்கிறது இந்த ஜீவன்கள் எல்லாருமே, அவளுக்கெல்லாம் வந்து யஜமான ஸ்வரூபனா இருக்கக்கூடியவர் அவர் தான். ஸோ யாச்ச ஹோத்ரி, அதுக்கப்புறம் அதுதான் சி, உனக்கு வந்து ஹவிஸ் கொடுக்குற யஜமானன்னுங்கிறச்சு ஆனால் மேக்ரோ லெவல் மைக்ரோ லெவல் பார்க்கணுமோ இல்லையோ உனக்கு. மைக்ரோ லெவல் நான் வந்து ஹோமம் பண்ணுறேன், அப்போது இந்த ஜீவாத்மா உனக்கு, ஜீவாத்மாங்கிறவன் ஹோதா. வெரேஸ் ஆன் அ மேக்ரோ லெவல் உனக்கு வந்து பரமேஸ்வரன் தானே, அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரன் வந்து பசுபதி. அதனால தான் பசுபதிங்கிற நாமாவுக்கு தான் வந்து ஹோத்ரு ரூபமாக சொல்கிறோம், யஜமான ரூபமாக பசுபதிங்கிற ஒரு நாமாவை சொல்கிறோம் அவருக்கு. Right, to indicate that he is the controller of all the jivatmas in the world. அடுத்தது ஏத்வே காலம் விதத்தஹா, எந்த இரண்டு சரீரங்கள் இரண்டு காலங்களை விதத்தஹா, எப்படி சொல்றது, விதத்தஹானா டிட்டர்மின்ஸுங்கிறத விட டிட்டர்மின்ஸ் இல்லை, அதாவது செய்யறது காலத்தை வந்து பண்றது என்ன, க்ஷபாகரஹான்னு பேரு, அதே திவஸ்கரஹான்னு பேரு, திவாகரஹான்னு சூரியனுக்கு பேரு. அவன் வந்தா நாள் பொழுத வந்து செய்யறான், டே டைமா அவன் பண்றான், அதே இது சந்திரன் வந்து நைட் டைமா பண்றது. அதனால க்ஷபாகரஹா திவாகரஹான்னுட்டு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பேரு. அதனால இங்க காலம் விதத்தகாங்கிறச்சு இரண்டு விதமான காலங்களை செய்யக்கூடிய அந்த இரண்டு சூரிய சந்திரன்களா அந்த ஃபார்ம் எடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சரீரம், அது யாருக்கு இருக்கும், அது ரெண்டு. ரைட், இப்போ இது வரைக்கும் எவ்வளோ ஆச்சு, நாலு அஞ்சு ஆயிடுத்து இல்லையா. அடுத்தது யா ஸ்ருதி விஷய குணா விஸ்வம் வியாபியஸ்திதா, காதுங்கிற ஒரு இந்திரியம் அதுதான் ஸ்ருதி விஷய குணம். ஸ்ருதிங்கிறது சப்தம், அந்த சப்த குணக்கம் ஆகாஷம், ஏன்னா இது வந்து ஆகாஷத்தை சொல்றது, ஆகாஷங்கிற ஸ்வரூபமாக அவரை சொல்றோம். ரெண்டு காலம் சோமமூர்த்தி சூரியமூர்த்திக்கு வந்து மகாதேவங்கிறது சந்திரஸ்வரூபம், ஈசானங்கிறது சூரியஸ்வரூபம். ஓகே, இப்போ அடுத்தது ஆகாஷஸ்வரூபம் வந்து பீமஹா அப்படின்னு சிவனுக்கு பேர் அதில். இப்போ நம்ம காதுக்குள்ள ஆகாசத்துக்கும் காதுக்கு கேட்குற விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, நம்ம வந்து தர்க்கத்துக்கு தான் போகணுங்க. தர்க்க சங்கிரகத்தில் பார்த்தோம்னா சப்த குணகம் ஆகாசம், சப்தத்துக்கு வந்து சப்தத்தை குணமாக கொண்ட ஒரு பதார்த்தம் என்ன, திரவியம் என்னன்னா ஆகாசம். எப்படி இட் டிரான்ஸ்மிட்ஸ் த சவுண்ட் வேவ்ஸ், அதனால நமக்கு வந்து ஆகாசங்கிறது சப்த குணகம். இந்த ஆகாசம் நம்ம காதுக்குள்ள இருக்கான், காதுங்கிறதுனுடைய டெஃபினிஷனே அவன் என்ன கொடுக்குறான்னா, வெறும் இந்த வெளியில இருக்கக்கூடிய அந்த ஆர்கனை சொல்லலை. ஓகே, இந்திரியம்னு அவன் டிஃபைன் பண்றச்சு, ஹீ டஸ் நாட் டாக் அபவுட் இந்த கோளக்கம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த கண்ணை சொல்றது இல்லை, மூக்கு இந்த இந்த நீட்டமா இருக்கக்கூடிய ரெண்டு ஓட்டையோட இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு அவுட்டர் ஆர்கன் அவன் சொல்றது இல்லை, அதே அந்த கர்ண சஷ்குலின்னு சொல்லுவோம் அதை, இந்த காது ஆர்கனை வெளியில இருக்கக்கூடியதை, அதை மாத்திரம் அவன் சொல்லலை. கர்ண சஷ்குலி அவச்சின்னம் நபஹா ஸ்ரோத்ர ஸ்ரோத்ரம்னு டிஃபைன் பண்றான். அதுக்குள்ள ஒரு இயர் கெனால்ல வந்து ஒரு ஏர் ஸ்பேஸ் இருக்கோ இல்லையோ, அந்த ஏர் ஸ்பேஸ் சரியா இல்லைன்னா உனக்கு வந்து இம்பேலன்ஸ் வந்துடும், அந்த ஏர் ஸ்பேஸுக்கு தான் ஸ்ரோத்ரேந்திரியம்னு அவன் வந்து டிஃபைன் பண்றான். ஓகே, ஸ்ரோத்ரம்ங்கிறது இஸ் நாட் தி அவுட்டர் ஆர்கன், ஹி டிஃபைன்ஸ் இட் வெரி பியூட்டிஃபுல்லி, அதுக்கு தான் வந்து தர்க்கம் படிக்கணும், பேஸ் நிறைய பதார்த்த டெஃபினேஷன் அவன் டென்த் கத்துக்கணும். அவ்வளோ அழகாக டிஃபைன் பண்ணுவோம், கர்ண சஷ்குலி அவச்சின்னம் நபஹா, தி ஈதர் தட் இஸ் பீயிங் கன்ஃபைன்டு பை திஸ் ஆர்கன், அந்த ஈதருக்கு தான் வந்து ஸ்ரோத்ரேந்திரியம்னு பேர். அதனால ஸ்ருதி விஷய குணா சப்தம்ங்கிற ஒரு
ஒரு விஷயத்திற்கு, அதாவது கோச்சரம், தட் இஸ் இட் பிகம்ஸ் த ரேஞ்ச் ஆஃப் பர்செப்ஷன், என்னது அந்த அந்த ஆகாஷங்கிறது. ஓகே, அது விஸ்வம் வியாபியச்ச ஸ்திதா. நமக்கு வேணா இத்தினூண்டு ஒரு ஆகாசமா இருக்கலாம், நமக்கு வந்து இட் இஸ் கன்ஃபைன்ட் பை திஸ் ஸ்மால் ஆர்கன். வேற அதே ஆகாசம் தான் உனக்கு வந்து விஸ்வம் வியாபிய ஸ்திதா, இந்த உலகத்திலேயே வந்து அப்படியே கம்ப்ளீட்டா வியாபிச்சு இருக்கக்கூடிய ஒரு சரீரமாக இருக்கு, அது ஆகாஷஸ்வரூபம். ஸோ யா ஸ்ருதி விஷய குணா விஸ்வம் வியாபிய ஸ்திதா. அடுத்தது, யா சர்வபீஜ பிரகிருதிஹி இதி ஆகு. இந்த இந்த சர்வபீஜ பிரகிருதிஹி இதி ஆகுன்னு பிருத்திவியை சொல்கிறோம். அதுக்கு வந்து இந்த சர்வபீஜ பிரகிருதி ரீதிக்கு வந்து திஸ் வில் திஸ் இஸ் த ரீசனிங் ஃபார் அப்போ ஏன் வந்து பிரதம சிருஷ்டியாக சொல்கிறாருங்கிறதுக்கு. எந்த ஒரு சிருஷ்டியிலேருந்து சகலமும் உண்டாகிறதும், ஜலம் இல்லைன்னா நமக்கு எந்த ஒரு பீஜத்தினுடைய ஒரு உற்பத்தியும் ஏற்பட போகிறதில்ல, அந்த சசிய சம்பத்தி இருந்தால் தான் வந்து உயிர் வாழ முடியும். அதனால வந்து அப்ப வந்து முதல் சிருஷ்டியா போட்டார் அப்படின்னு சொன்னார். ஜலம் ஜலம் இல்லைன்னா நம்மளால உயிர் வாழவே முடியாதே. அப்போ அதனால வந்து as far as survival goes, logic goes, உனக்கு வந்து ஜலம் தான் முக்கியம். அதனால ஜலத்தை வந்து ஃபர்ஸ்ட் சிருஷ்டியா போட்டார். அந்த ஜலம் இருந்தாதான் நமக்கு இங்க பிருத்திவியில வந்து சர்வபீஜத்துக்கும் வந்து அவ காரணமா சொல்ல முடியும். வெறும் வறட்டுன்னு இருந்தான்னா பிருத்திவி வந்து இப்போ பிரயோஜனமே கிடையாதே நமக்கு. So it's a balance of all the elements. வேற ஒண்ணும் இல்லை. So யா சர்வபீஜ பிரகிருதி இதி ஆரம்பிச்சுட்டேன். யா சர்வபீஜ பிரகிருதி இதி ஆகு, எந்த ஒரு ஸ்வரூபத்தை, எந்த ஒரு சரீரத்தை எல்லா விதமான பீஜத்திற்கும் உற்பத்தியாக நம்ம கூறுறோமோ அது என்னது? பிரகிருதிங்கிறச்சு பிரகிருதி ஸ்வரூபம்னா இட் இஸ் த சப்ஸ்ட்ராட்டம் ஆஃப் எவ்ரி திங். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வர்றதுக்கு எல்லாத்துக்குமே சப்ஸ்ட்ராட்டமாக எது இருக்குன்னா அந்த பிருத்திவி தான் இருக்கு. ரைட்டா? அந்த பிருத்திவியாக எந்த ஒரு எவரை சொல்கிறோமோ அப்பேற்பட்ட அந்த ஈசன். ஓகே, இது என்ன? சர்வபூத பிரகிருதிங்கிறச்சு நமக்கு வந்து ஜராயுஜம், அண்டஜம், ஸ்வேதஜம், உத்பிஜம்னு நாலு விதமான சரீரத்துக்கு உற்பத்தி ஸ்தானமா அந்த பிருத்திவி தான் இருக்கு இல்லையா. ஜராயுஜம் கரிச்சு யோனிஜாத்தம் எல்லாமே, அண்டஜம்ங்கிறச்சு அண்டத்திலிருந்து பிறக்கக்கூடிய இது எதுவுமே உனக்கு வந்து அந்த பிருத்திவியில தானே நடக்கிறது அப்படிங்கிறார். ஸ்வேதஜம் கீட்டாதிகள், புழு பூச்சி எல்லாம் வந்து ஸ்வேதத்திலிருந்து வரக்கூடியது, அதாவது ஸ்வெட்டிலிருந்து அழுக்கிலிருந்து வரக்கூடியது கீட்டம், இன்செக்ட்ஸ், இதெல்லாம் புழு பூச்சி எல்லாம் அது மூணாவது விதமான ஒரு சரீரம் பிரகிருதி. அதாவது இந்த சர்வ பீஜ பிரகிருதி தீங்கரைச்சு அதுக்கு தான் சொல்றாரு. எல்லா விதமான பீஜம்ங்கிறச்சு எல்லாம்ங்கிறது என்னென்னு நமக்கு தெரியணுமோ இல்லையோ கேட்டகரிஸ், அதுக்கு இந்த நாலு விதமான கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள். உத்பிஜம்ங்கிறச்சு உத்பித்தியத்தை உடச்சுண்டு வெளியில வருது, அதாவது ஒரு ஒரு சீடை உடச்சுண்டு வெளியில வருது விருட்சகுல்மாதி, மரம் செடி கொடி இதெல்லாம் வந்து உத்பிஜம்னு பேரு. இப்படி பலவிதமான பீஜங்களுக்கு ஆர் பலவிதமான ஒரு பூதங்களுக்கு உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடியது இந்த பூமி. அந்த சரீரம் தட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபார்ம்ஸ் ஆஃப் சிவன். சர்வான்னு பேர் அவருக்கு அந்த க்ஷிதிமூர்த்திக்கு. அதுக்கப்புறம் யயா பிராணினஹா பிராணவந்தஹா, எதனால் இந்த ஜீவராசிகள் எல்லாரும் பிராணனை உடையது அப்படின்னு நம்ம சொல்றோம் பாரு, அது வாயு. அந்த வாயு ஸ்வரூபமாக அவர் இருக்கார். உக்ராய வாயுமூர்த்தையே நமஹ, உக்ரன். பிராணினஹா அப்படின்னு நம்ம ஒரு ஒரு பிரயோகம் பண்ணாலே பிராணவந்தகா, பிராணன் உடையவைகள் எல்லாமே பிராணன் உடையதுன்னு நம்ம எப்ப சொல்றோம் அப்படின்னா எந்த ஒரு வாயு ஸ்வரூபத்தினாலதான் நம்ம வந்து பிராணன் உடையதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த வாயு ஸ்வரூபமாகவும் ஈசன் இருக்கார் பரமேஸ்வரர். சோ இதுல அந்த அன்வயம் வந்து யயா பிராணினஹ பிராணவந்தஹ இதி உக்தஹ அப்படின்னு போட்டுக்கணுங்க. பிராணின்னுட்டு பொதுவாக ஜந்துக்களை சொல்றச்சே பிராணவந்தகா இத்தி அர்த்தத்துவாது. பொதுவா ஜந்துக்கள் இருக்கே
பிராணினஹா ஜந்துக்கள், பிராணவந்தஹா யயா எந்த ஒரு வாயுவினால் வாயுவை உடையதாக ஆயிடுறதோ அன்வர்த்தனமாவா ஆகிறது அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ உனக்கு ஜந்துக்கள்னு சேத்தன வஸ்துக்கள்னு எடுத்துக்கோ. சேத்தனாகா அப்படின்னு எடுத்துட்டு பிராணவந்தகாங்கிறச்சு இப்போ அந்த உயிரை உயிரை கொடுக்கக்கூடிய அந்த வாயு இருக்கிறதுனால, பிராணவாயு இருக்கிறதுனால அவைகள் பிராணின்னு பேர் வந்துடுத்து. ரைட், அதனால இந்த பௌனருக்தியம் அந்த தோஷங்கள்லாம் உனக்கு வராது. சி, தோஷம் கண்டுபிடிக்கணும்னா எதில் வேணாலும் கண்டுபிடிச்சுட்டே இருக்கலாம். அர்த்தத்தை படிச்சுட்டு அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு போனோம்னா எதில் வேணாலும் சொல்லிட்டு போகலாம். அஃப்கோர்ஸ் அன்லெஸ் இது ஸோ கிளாரிங். இப்போ நெக்காரோஹி அயமேவன் கரைச்ச அந்த ஸ்லோகத்துல என்னமோ விதேய அவிமர்சம்னு என்ன தெரியுது, புரியவே இல்லை. ஃபர்ஸ்ட் அது தோஷம் என்னன்னு புரிய வச்சு அப்புறம் அது இல்ல அது அதாவது தோஷம்னு ஒண்ணுத்த வந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சு போட்டுட்டு அப்புறம் அது தோஷம் இல்லைன்னு சொல்லி விளக்குறோம் பாரு, அது என்னத்துக்கு நமக்கு, அது படிக்கவே வேண்டாம் அழகா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்போம். சரியா, யயா பிராணினா பிராணவந்தா இப்பேற்பட்ட தாபிகி, தாபிகிங்கிறச்சு மேலே கூறப்பட்ட அத்தனை சரீரங்களினால், அது எப்படி இருக்கு அந்த சரீரங்கள், பிரத்யக்ஷாபிகி தனுபிகி பிரபன்னா ஈஷா, இந்த பிரத்யக்ஷமாக நம்ம பார்க்கக்கூடிய சரீரங்கள். ஏன்னா பகவான் எங்க இருக்கான்னு கேட்டோம்னா, பரமேஸ்வரன் வந்து அப்படியே நிக்க போறாரா, அஜினத்தை கட்டிட்டு அப்படியே யானத்தோலை கட்டிட்டு கையில பஸ்மத்தை போட்டுட்டு புலி இது பாம்பெல்லாம் தொங்க விட்டுன்னு வந்து நிப்பாரா என்ன? நமக்கு ஒவ்வொரு க்ஷணமும் நமக்கு காமிச்சுட்டு இருக்காரு, இந்த ஸ்வரூபமாக நான் இருக்கேன், ஜலஸ்வரூபமா நான் இருக்கேன், பிருத்வி ஸ்வரூபமா நான் இருக்கேன் அப்படின்னு பிரத்யக்ஷமா நம்மளுடைய ரேஞ்ச் ஆஃப் பர்செப்ஷனுக்கு கொண்டு வர முடியறது. அப்படி இருக்கக்கூடிய சரீரங்கள் இந்த எட்டும் இல்ல, இதர் வி லுக் அஞ்சு இந்திரியங்கள்னால நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு வஸ்துக்கள் அது. வெறும் கண்ணுனால பார்க்கக்கூடிய வஸ்து மாத்திரம் இல்ல, ஏன்னா கண்ணுனால என்ன, நான் எங்க ஆகாசத்தை பாக்குறேன் எங்க வாயுவை பாக்குறேன்னு கேட்பான். நையாயிக்கன் சொல்றபடி பிரத்யக்ஷ பிரமாணம் கரைச்சே அவனுக்கு வந்து இது அது என்ன, கண்ணு காது மூக்கு வாயு ரசனா அண்ட் துவக்கு அந்த பஞ்ச இந்திரியங்களும் அவனுக்கு, ரூப ரச கந்த ஸ்பர்ஷ, ரூப ரச கந்த ஸ்பர்ஷ இது சப்தம், இந்த அஞ்சு விதமான விஷயங்களை கிரகிக்கக்கூடிய இந்திரியங்கள் இருக்கே, எது சக்ஷுரிந்திரியம், கிராணேந்திரியம், ஸ்ரோத்ரேந்திரியம், துவக்கு, ரசனேந்திரியம், இந்த அஞ்சு விதமான இந்திரியங்கள் தான் உனக்கு வந்து பிரத்யக்ஷ பிரமாணத்தை, அதாவது பிரத்யக்ஷமாக நம்ம இது வச்சுதான் அனுபவிக்க முடியும் எதையுமே உலகத்துல பார்க்கணும்னா, இந்த அஞ்சு இல்லாத முடியாது நம்மளால. இதை தாண்டி பிரத்யக்ஷம் பண்றது ஒண்ணு இருக்கு, இந்த இந்திரியங்களெல்லாம் தாண்டி நமக்கு இருக்கக்கூடிய பிரத்யக்ஷ ஸ்வரூபம் என்னன்னா, அகம் அஸ்மிங்கிற அந்த ஆத்மஸ்வரூபத்தினுடைய பிரகாசம் இந்திரியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்கு. ஓகேயா, இந்த பஞ்சேந்திரியத்துக்கு உட்பட்டது என்னன்னா இந்த எட்டு மூர்த்தியாக நம்மளால அவரை பார்க்க முடியும். அப்படி நம்ம பார்த்தோம்னா நமக்கு கண்ணில் தெரியவர். ஸோ தாபிகி அப்பேற்பட்ட பிரத்யக்ஷாபிகி தனுபிகி அஷ்டாபிகி தனுபிகி எட்டு விதமான சரீரங்களினால் சரீரங்களுடன் கூடினவரான பிரபன்னஹா கூடினவரான ஈஷா ஈஸ்வரன் வகா உங்களை காப்பாற்றட்டும். ஒன்னொன்னா வருவோம். என்னன்னா ஒவ்வொரு லைனுமே ஒரு அதிசயத்தை காமிக்கிறது. என்ன, நம்ம வந்து காவிய படிக்கிறதுனால அத்வைதம் இல்லையே, இப்போ அத்வைதபரமாக இருக்கு, ஏன்னா அவர் சக்தி ஸ்வரூபமாக இருக்கார், அங்கே ஆத்மஸ்வரூபமாக சிவன் இருக்கார் அப்படின்னு சொல்லிடலாம். நம்ம காவியம் படிக்கிறதுனால துவனியை பார்த்தாகணும் இங்கே. ஒவ்வொரு இடத்துலையும் அவர் வஸ்து துவனியை காமிக்கிறார். வஸ்து துவனிங்கிறது என்ன, அதிசயித்துவம், எல்லா விதத்துலேயுமே அவர் தான் வசத்தியாக காமிக்கிறார் இங்கே. யா சிருஷ்டிஹி ஆத்யா சிரஷ்டுஹுங்கிறது, சிரஷ்டுஹு ஆத்யா சிருஷ்டிஹிங்கிறச்சு முதல் முறையாக அவர் செய்யக்கூடிய அந்த அப்புங்கிறது வசத்தியான ஒரு எலிமெண்ட்டு காமிக்கிறது, அதிசயத்துவம் காமிக்கிறது. ஒவ்வொரு லைனுக்கும் வந்து ராகவ பட்டர் கீழே காமெண்ட்ரி படித்தோம்னா அவர் வந்து இது சொல்லுவார், வஸ்து துணி சொல்லுவார்,
நாடகத்துக்கு இல்ல, நான் சொல்றது அந்த இந்த ஸ்லோகத்துக்கு பார்த்தோம்னா, மங்கள ஸ்லோகத்துக்கு ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லுவார். இப்போ யஜமான ரூபமா அவர் வந்து சொல்றச்சே, இந்திரன் முதலிய சர்கோத்பத்தி, ஒரு நிமிஷம், சர்வாதௌ சர்காத்து சர்கோத்பத்தி ஹேதுத்வாத்து ச அதிசயஹா துவன்யதே. சர்க்கத்துக்கு, அதாவது சர்க்கங்கிறச்சே சிருஷ்டி, சிருஷ்டி உற்பத்திக்கு காரணமாக இருக்கிறதுனால அங்கே அதிசயம் தெரியறது நமக்கு அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் சொல்றாரு. வாச்சியமா போயிடும். இப்போ இது பார்த்தேன்னா, விதிஹுதம் ஹவிஹி வஹதி இருக்கோல்லையோ, அந்த விதிஹுதம் ஹவிஹி வஹதி, அதுல வந்து என்னன்னா, விதி வாக்கியத்தின்படி ஹவிஸ நம்ம போட்டு அதை வந்து வகிச்சுண்டு போற ஸ்வரூபம் அப்படிங்கறச்சு நம்ம வந்து பல பர்யந்தம் நமக்கு வந்து கொடுத்துருவார். எதுவா இருந்தாலும் அந்த அக்னி ஸ்வரூபமா இருக்கிறதுனால, அக்னிங்கிறது நம்ம என்ன ஹோமம் பண்ணாலும் நமக்கு வந்து அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவதைகிட்ட சேர்த்து நமக்கு எப்படி ஒரு பலனை கொடுக்கறதோ அந்த அக்னி, அந்த ஸ்வரூபமாக பகவான் இருக்கிறதுனால பரமேஸ்வரனும் நமக்கு வந்து பல பர்யந்தம் நம்மளை அழிச்சுண்டு போயிடுவார். நமக்கு வேணுங்கிற அந்த ஒரு சக்சஸ் பர்யந்தம் அவருக்கு நம்ம நம்மளை அழிச்சுட்டு போயிடுவாருங்கிறது நமக்கு துவனிக்கிறது அங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடமும் நம்ம பார்த்துன்னு வரலாம் இல்லையா. இதுல வந்து யா ஹவிஹி யாச்ச யாச்ச ஹோத்ரிங்கிற இடத்துல வந்து ஜுஹோதி இது ஹோத்ரி இது இந்திராதீனாம் அப்படி தர்க்க தர்ப்பகத்துவாது, இந்திரனுக்கு இது அப்படி இல்லை, அவருக்கு வந்து ஒரு ஒரு ஹோதா எப்படி எந்த ஒரு ஹோமம் பண்ணாலும் சிவனுக்கு ஒரு போர்ஷன் வரணும் இல்லையா. திருலோச்சன ஏகாம்சதையான் இருக்கோ இல்லையோ, அவருக்கு வந்து ஷஷ்டாம்ச பாகம் அவருக்கு இல்லையா. இவரே வந்து யஜமானனா இருக்கார், யஜமானனா இருக்கிறச்சே அதுக்கு உண்டான ஒரு பாகம் இவருக்கு கட்டாயம் வரும். யார் யாருக்கு பண்ணாலும் இப்போ அந்த ஹோமம் வந்து இந்திரனுக்குன்னு வச்சுப்போம், அதுவும் இவருக்கு வந்து ஒரு பாகம் வரப்போறது. இப்போ வருணனுக்கா இருக்கட்டும், அதுலேயும் இவர் ஒரு பாகம். வருணனுக்கு பண்ணுற இடத்துல இந்திரனுக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை, இந்திரனுக்கு பண்ணுற இடத்துல வருணனுக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் யாருக்கு பண்ணாலுமே இவருக்கு ஒரு பாகம் வந்துட போகிறது, ஆறு பாகத்தில் ஒரு பாகம் இவருக்கு. அதனால ஹோதாங்கிறச்சு அவருக்கு வந்து ஷஷ்டாம்சத்துல ஒரு பாகம் இருக்கிறதுனால அதிசயம்தான். மற்ற தேவதைகளை விட அவர் வந்து வசத்திங்கிறத காமிக்கிறது அந்த இடத்துல. அது அப்படி எனக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல, இந்திரனையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரின்னு அர்த்தம் இல்ல, தர்ப்பகானா சாட்டிஸ்ஃபை பண்றார். இல்ல இந்திரன் முதலியவாளுக்கும் அவர் வந்து சாதம் கொடுக்கறாருன்னு எடுத்துக்கலாம், ஹவிசு கொடுக்கறது அவர் தானே. ஹோத்ரு ஸ்வரூபமாக யஜமான ஸ்வரூபமாக அவர் இருந்துட்டு இருக்கார்னா, யஜமானனாக இருக்கிறச்சே இந்திரனையே அவர் தான் ப்ளீஸ் பண்றாருங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். நீ சொன்ன மாதிரி சரியா இருக்கும். அந்த மாதிரி ஆமா, ஏன்னா அவளுக்கெல்லாம் ஹவிஸ் மூலியமா தானே அவளுக்கு வந்து ஒரு இது இருக்கு, சர்வைவல், திருப்தி ஏற்படுறது இந்திரனுக்கெல்லாம். ஜெகத் வியாபகத்துவம் இதுல அந்த என்ன, யா ஸ்ருதி விஷய குணா யாஸ்திதா வியாபிய விஸ்வம்ங்கிறச்சு ஜெகத் வியாபகத்துவம். அவர் வந்து விபு, எந்த விதத்திலையும் ஐ மீன் விபுங்கிறச்சு ஹீ இஸ் ஆல் பர்வேசிவ் நேச்சர் தெரியறது அதுல. காலம்ங்கிறது நித்தியம், காலத்துக்கு வந்து அதை உற்பத்தி பண்ண முடியாது, அதை அழிக்க முடியாது. ஆனா அப்பேற்பட்ட காலத்தையே இவர் வந்து உற்பத்தி பண்றாருன்னு சொல்றதுனால எல்லாத்துக்கும் உற்பத்தி ஸ்தானமா அவர் தான் இருக்கார். ஏ துவே காலம் விதத்தகாங்கிறச்சு அந்த காலத்தை உற்பத்தி பண்ற ஒரு ஸ்வரூபமாக அவர் இருக்கார் அப்படின்னு அங்க சொல்ற உற்பத்தின்னே சொல்ற. அதுதான், ஏன்னா நித்தியமாக இருக்கிற காலத்துக்கு அவர் தான் வந்து உற்பத்தின்னு காரணம், காரணஸ்வரூபமாக அவர் தான் இருக்கார். நாளை வந்து இந்த திவா கரகாங்கிறது ஏன் அவருக்கு பேரு சூரியனுக்கு, சூரியன் உதயம் ஆகனா ஆனா அங்க வந்து பொழுத பண்றான் தானே அர்த்தம். அங்க
டேட்டாய்தான் அவன் வந்து சோ அந்த சூரிய ஸ்வரூபமாக இவர் இருக்கார். இப்போ இந்த ஒவ்வொரு விசேஷனமும் நமக்கு வந்து ஒரு ஒரு ரீசனிங்கோட தானே போட்டிருக்காரு, சாபிப்ராய விசேஷனை இல்லையா. டைரக்டா சொல்லாத உனக்கு வந்து இதை வந்து ஒரு அபிப்பிராயத்தோட போட்டிருக்கிறதுனால இந்த இடத்துல அலங்கார துவனியும் சொல்லலாம் நீ. இது தானே பரிகர அலங்கார துவனி. அப்கோர்ஸ் தேவ விஷயகமான ரதி பாவத்வனி. அது அப்ப எல்லா ஸ்லோகத்தும் சொல்லலாமா அந்த தேவ விஷயம்? தேவ விஷயம் எல்லா எந்த இடத்துல உனக்கு வந்து அந்த ரதி வசத்தியா இருக்கோ அந்த இடத்துல நீ சொல்லலாம். நீ டிஸ்கிரிப்டிவ் மோட்ல இருக்கிறச்சே உனக்கு வந்து சில சமயம் தனக்கு இருக்கக்கூடிய பக்தி தெரியாம இருக்கலாம். இப்ப ராட்சசனை வர்ணிச்சுட்டே இருக்கார், ராட்சசனை வர்ணிச்சுட்டும் அதை வந்து நரசிம்மர் வந்து கொன்னார்னு சொன்னோம்னா ஒரு ஒரு அரை வரியில கீழே வந்து கடைசியில சொன்னோம்னா உனக்கு எது அங்க பிரமாதமா மேலோங்கி நிக்கிறது? நரசிம்மர் விஷயகமான ஒரு பக்தி நிக்காது, அந்த ரௌத்ரம்னா நிக்கும். அப்கோர்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் இருக்கு உனக்கு. திருஷா திராகியஸ்யா தரதலித்தல் ஈரோப்பருச்சா தவியாம்சம் தீனம் ஸ்னபய கிருபையா மாமபிஷிவே. என்னையும் நீ கொஞ்சம் உன்னோட கருணா கட்டாட்சத்தை காமிங்கரிச்சு அங்க வந்து அம்பாளை வந்து அப்படின்னா பக்தியோட தானே பாக்குறார். இதுல சௌந்தரலேரியா இருக்கட்டும் இல்ல சிவானந்த லேரியா இருக்கட்டும் எல்லாமே உனக்கு அந்த இடத்துல பாவத்வனி தான். ரதி தேவ தேவ விஷயகமான ஒரு ரதி அப்படிங்கிற ஒரு பாவம் துவனிக்கிறது. அது ஆலங்காரிகாலை பொறுத்தவரையில். ரைட்டா, நம்ம மதுசூதன சரஸ்வதியை பொறுத்தவரையில் ஐ எம் அ வெரி வெரி ஃபர்ம் பிலீவர் ஆஃப் இது ஃபாலோவர் ஆஃப் மது சரஸ்வதி. அவரை பொறுத்தவரையில் பக்திங்கிற ரசத்வனி உத்தமமான காவியம். போருமா? இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு இண்டிகேஷன் என்னன்னா, எட்டு விதமான சரீரத்தையும் வந்து ஸ்திரீலிங்கமாக போட்டதுனால அதை ஒரு நாயிக்காவாக பாவிச்சு சிவன் ஈசன் இங்கே நாயக்கனாக வச்சு இங்கே வந்து சுங்கார ரசத்வனின்னு சொல்லலாம். இந்த பரிகர அலங்காரம் வந்து துவனியா தான் வருது அந்த இடத்துல, அது வந்து டைரக்டா இல்ல. உனக்கு ஒவ்வொரு இதையும் வந்து டைரக்டா அவருக்கு அட்ஜெக்டிவா போடல. அதாவது தாபம் ஹரது வஷிவஹான் வரும் இல்லையா, அது என்ன சுதாம்சு கலிதோத்தம் சஹா தாபம் ஹரது வஷிவஹா. தலையில சந்திரன் வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த சிவன் உங்களுடைய தாபத்தை போக்கட்டும். ஸோ தலையில வச்சுட்டு இருக்கிற இது சந்திரனை தலையில வச்சுட்டு இருக்காருங்கிறதே சந்திரன் தாபத்தை போக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி அவன்கிட்ட இருக்கிறதுனால அதை தலையில சிவன் வச்சுட்டு இருக்கிறதுனால அவர் உங்களுடைய தாபத்தை போக்க முடியும் அப்படின்னு சொல்றோம். அங்க உனக்கு அபிப்பிராயத்தோட அந்த விசேஷணத்தை போட்டிருக்காரு. இங்க நீ என்ன சொல்லுவ? ஆத்யா சிருஷ்டிஹி தனுஹுங்கிற அங்க அவத்துங்கிற That is not the but உனக்கு வந்து துவனியில வேணா வந்து இட் இஸ் சச் அன் அப்ராப்ரியேட் இது ஒரு அபிப்பிராயத்தோட போடுறாருங்கிறச்சு அந்த ஆத்யா சிருஷ்டியா இருக்கிறதுனாலதான் அவர் சிருஷ்டிக்கு எல்லா விதமான சிருஷ்டிக்கும் காரணமாக சிவன் இருக்கிறதுனாலதான் உங்களை காப்பாற்றட்டும்ங்கிறச்சு அவர் சர்வ வல்லவத்துவம் அவருக்கு இருக்கு, அவ வல்லமை இருக்கு அவருக்கு காப்பாற்றுவதற்கு ஒரு ஒரு இது இருக்கு, யோகியதை இருக்கு. அண்ட் ஹீ இஸ் தி ஒன்லி பர்சன் ஹூ இஸ் ஃபிட் டு டூ தட் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு துவனியா தானே தோன்றது. உனக்கு டைரக்டா வாட்சியமா இல்லையா அங்க? ரைட், இதோட உனக்கு வந்து துவனி மற்ற ரெண்டு ஒவ்வொரு அட்ஜெக்டிவுக்கும் உனக்கு வந்து ஒவ்வொரு தனுவுக்குமே சர்வ அதிசயத்துவம்ங்கிறத காமனா வஸ்து துவனின்னு எடுத்துட்டுருலாம் நீ. எப்படிங்கிறச்சு உனக்கு வந்து எல்லா பீஜத்துக்கும் பிரகிருதி ரூபமாக இருக்கக்கூடிய அந்த பிருத்விஸ்வரூபமாகவே அவர் இருக்கிறச்சே உனக்கு சர்வாதிசயத்துவம் தானே. அதனால காமனாக நீ வந்து எட்டு தனுவுக்குமே உனக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனுடைய அதுலேருந்து நமக்கு என்ன எங்கேயார்த்தமாக தெரியறதுன்னா அதிசயத்துவம். இங்கே காவியார்த்த சூச்சகமாக உனக்கு வந்து துஷ்யந்தனை சொல்கிறார். ஈஷகாங்கிறச்சு ராஜாவையும் சொல்லலாமோ இல்லையோ. ஸோ துஷ்யந்தா அவத்து வஹா உங்களை காப்பாற்றட்டும். ஸோ துஷ்யந்தன் எப்படி பஞ்சபூத ஆத்மகமான சரீரம் அவனுக்கு, யஜ்ஞம் பண்ணி வைக்கிறதுனால அவன் ஹோதா லோகபாலன், அதனால இந்த உலகத்தை ரெண்டு சந்திரன் சூரியன் எப்படி இந்த உலகத்தை வந்து காப்பாத்துறாளோ அந்த மாதிரி இந்த ராஜா வந்து திவானிஷம் காப்பாத்து. அப்புறம் அந்த
விதிமுதம் ஹவிஹி வகத்தின்றது வந்து அது அக்னி ராஜாக்கா. பஞ்சபூதங்கள் தானே உனக்கு முதல்ல வந்து பிருத்திவி அப்பு வாயு, பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் அஞ்சு பூதங்கள், சூரியன் சந்திரன் யஜமானன் எட்டு தனுமா, ஓகேயா, எட்டு விதமான சரீரங்கள். இந்த எட்டு சரீரங்கள்ல பஞ்சபூதாத்மகமான சரீரம் துஷ்யந்தன்ட்ட இருக்கு. இட் இஸ் ஜஸ்ட் அன் இண்டிகேஷன். இதுல வந்து ஒவ்வொரு வேர்டும் நமக்கு வந்து காவியார்த்த சூச்சகமா போகிறதா, சூச்சகம் தான், காவியார்த்தம் கிடையாது. Note that point. Okay? It is just an indicatory factor. இங்கே துஷ்யந்தனையும் கூறுற மாதிரி நமக்கு இருக்கு, அவ்வளோதான். ஏன்னா நாந்திங்கிறது அர்த்தத்தா சப்தத்தகாவா மனாக்கு தான் காவியார்த்த சூச்சகம், நிறையா இல்லை. ஸோ ஈஷத்து உனக்கு வந்து காவியத்தினுடைய அர்த்தத்தை காமிச்சா போறோம். அப்போ துஷ்யந்தனுக்கு இண்டிகேட்டரியா நம்ம என்ன சொல்றோம், இந்த எட்டு தனு அது வந்து எப்படி இருக்குன்னா, இது பஞ்சபூதாத்மகமான சரீரம், யஜ்ஞங்களுக்கெல்லாம் அவன் தான் வந்து யஜமானனா இருக்கிறதுனால ஹோத்ரு ரூபமாகவும் இருக்கான். அண்ட் லோகபால அம்சம் அவன்கிட்ட இருக்கு, எப்படி சூரியனும் சந்திரனும் இந்த உலகத்தை இது பண்றாளோ அதனால லோகபால அம்சம். சகுந்தலாக்கும் சொல்றார் எப்படின்னா, சிரஷ்டுகு ஆத்யா சிருஷ்டிகி, பிரம்மாவனுடைய ஒரு முதல் சிருஷ்டி மாதிரி இருக்கா சகுந்தலா, இல்ல உத்தமமான ஒரு சிருஷ்டி அவ. ஹவிஹி வகத்திங்கிறச்சு த ப்ராஜினி ஆஃப் குரு வம்சாவை அவ தான் வந்து எடுத்துன்னு போறா. அவள்கிட்ட இருந்து தான் பரதன் பிறக்கிறான். பரதன்னால தான் பரத வம்சம்னே உனக்கு வந்து பாரத தேசமும் உனக்கு அதுல இருந்தானே அந்த பேர்னால தானே வருது, ரைட்? ஸோ த ப்ராஜினி ஆஃப் குரு வம்சாவை அவ தான் வந்து இது பண்றான். ஸோ அதனால ஹவிஹிங்கிறச்சு ரேதகான்னு ஒரு அர்த்தமும் இருக்கு. ஸோ அதை வகிக்கக்கூடியவள். ஓகே, இங்க ஹோத்ரிங்கிறச்சு ஹோதா யாருன்னா யஜமானன் கண்வர். ஏ த்வே காலம் விதத்தகன்னு ரெண்டு சொல்றச்சே அனசூயா பிரியம் வதான்னுட்டு சகுந்தலாக்கு வந்து ரெண்டு சகிகள். அவ வந்து அந்த காலம் விதத்தகங்கிறச்சு அந்த சாபத்தினுடைய அந்தம் காலத்தை வந்து சொல்லக்கூடியவா அவ ரெண்டு பேர் தான். அதில் பின்னாடி நமக்கு வந்து அது வர்றச்சே அந்த கான்டெக்ட் வர்றச்சே நான் வந்து இந்த நாந்தி ஸ்லோகத்தை சொல்லி சொல்றேன். அதனால பரமேஸ்வரனுக்கு வந்து எட்டு விதமான சரீரத்தை சொல்றார். முதல்ல வந்து யா சிரஷ்டுகு ஆத்யா சிருஷ்டிகி அப்பு ஜலரூபமான சரீரம் பரமேஸ்வரனுக்கு. அப்புறம் விதிஹூதம் ஹவிஹி யா வகதி, எந்த ஒரு சரீரமானது விதி வாக்கியத்தினால் கொடுக்கப்பட்ட ஹவிசை வகிச்சுண்டு போறானோ அந்த அக்னிஸ்வரூபமான ஒரு சரீரம் எதுவோ. அப்புறம் யாச்ச ஹோத்ரி யஜமான ரூபமான சரீரம். ஏ த்வே காலம் விதத்தக, எந்த இரண்டு சரீரங்கள் இரண்டு காலம் கார்த்தால ராத்திரி இது ரெண்டுத்தையும் விதத்தக செய்கின்றனவோ, அப்படி சூரிய சந்திர ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இரண்டு சரீரம். ஸ்ருதி விஷய குணா, ஸ்ருதி கேட்பது சப்தம் என்கிற ஒரு விஷயம் அந்த குணத்திற்கு அந்த குணத்தை கொண்டதாக இருக்கு. ஓகே, சப்த குணகம் ஆகாஷம். ஸோ அதனால அந்த ஆகாஷஸ்வரூபமாக இருக்கக்கூடிய மேலும் விஸ்வம் வியாபிய ஸ்திதா, இந்த உலகத்தையே வியாபிச்சு இருக்கக்கூடிய ஒரு சரீரமாகவும் எந்த ஒரு சரீரம் இருக்கோ. அப்புறம் எந்த சரீரத்தை எந்த ஒரு பிருத்திவி சரீரத்தை சர்வபீஜ பிரகிருதிஹி இதி ஆகு, எல்லா விதமான நான்கு விதமான சரீர பூத பிரகிருதிகளுக்கும் ஒரு பீஜம் அதுதான் வந்து சப்ஸ்ட்ராட்டமாக எது இருக்கோ அந்த பிருத்திவி ஸ்வரூபம். யயா பிராணினகா, எந்த ஒரு வாயு ஸ்வரூபத்தினால பிராணிகள் சேத்தன பிராணிகள் எல்லாமே பிராணவந்தகா பிராணனை உடையதாக இருக்குன்னு சொல்றோமோ, அப்படி தாபிகி அந்த எட்டு விதமான பிரத்யக்ஷமா நம்ம பார்க்கக்கூடிய தனுபிகி ஈஷா வஹ அவது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா சௌந்தர்லரியில சொல்லுவார், மனஸ்துவம் வியோமத்துவம் மருதசி மருத் சாரதிரசி, ஆனால் மனசாகவும் நீ இருக்க, வியோமத்துவம் ஆகாசமாக இருக்க, மருதசி காற்று, மருத்சாரதிகி அந்த காற்றை வகிக்கக்கூடிய அக்னிஸ்வரூபமாக இருக்க நீ, மருத்சாரதிரசி துவம் ஆபகா துவம் பூமிகி துவை பரிணதாயாம் நகி பரம். ஒன்னிடத்துல தான் எல்லாமே வந்து உட்காந்துருக்கு இல்லையா. அம்பாளை வந்து சக்திஸ்வர், இந்த சக்தி சக்தி மத்தோட அபேதம்ங்கிறது இந்த இடத்துல தான் தெரியும். ஆதிசங்கரரும் சொல்லுவார், இவனும் வந்து எல்லா விதத்திலையும் அந்த சக்திக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுத்து பண்ணக்கூடியவன். அதனால தானே அங்கே
சக்தியை வந்து ஸ்திரீலிங்கத்தில் போட்டு, தனுவுக்கு வந்து ஸ்திரீலிங்கத்தை போட்டு, ஈசன் வந்து இந்த தனுக்களுடன் கூடினவரான அந்த ஈசன் பிரபன்னகா ஈஷகா வஹா அவதுங்கிற